பின்கழுத்து வந்து நான் வந்து இப்படி குறிச்சு நம்ம ஆல்ரெடி குறிச்சு வச்சிருக்கிறதில் பார்த்து குறிச்சு கட் பண்ணி எடுத்துரு குறிச்சு கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லைனிங்கை வந்து இப்படி கிளாத், இது சுடிதார் கிளாத்து, சுடிதார் கிளாத் மேலே எடுத்து லைனிங் போட்டுங்க. சுருக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழேருந்து நம்ம வந்து இங்கிருந்து ஒரு அரைஞ்சு நம்ம வெட்டுக்கலாம். அரைஞ்சு எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து இங்கே மடித்து அடிக்கணும், அதுக்காக அரைஞ்சு விடுறோம். அதிலிருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கிறோம். இப்போ மேலே வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து லைனிங் கிளாத்து இதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியும். அதனால் வந்து நம்ம ஒரு இன்ச்சு மேலே தள்ளி வச்சுக்கிறோம். அப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே இது பண்ண வேண்டாங்க, இந்த இடத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை அப்படியே சுடிதார் கிளாத்தோடு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தோட எண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து பின்பக்கத்தோட இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி முன் பக்கத்தையும் நம்ம வந்து லைனிங் வந்து சுடிதார் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தது கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நம்மளுக்கு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸோட லைனிங் பீஸை வந்து நம்ம இப்படி மடித்து தான் போடணும். ஏன்னா போல்டான பக்கம் தான் நம்மளுக்கு வந்து இந்த மடிப்பு இருக்கிற பக்கம் தான் வரணும். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கைக்கு வந்து நம்மளுக்கு பத்தாது. அதனால் வந்து நம்ம இப்படியும் போட்டுக்கலாம், இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸை வெட்டி கட் பண்ணிக்கிட்டு அதில் மீதி இருந்ததுனாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கைக்கும் வந்து இது பண்ணி எடுத்துக்கணும். துணி வந்து கரெக்டாக அளவாக எடுத்துக்கணும். வந்து நான் வந்து கையை வந்து இங்கே குறிக்கிறேன். எப்படி குறிக்கிறதுன்னு மட்டும் காட்டுறேன். லைனிங்கை வந்து சுடிதார் கிளாத் மேலே லைனிங் எடுத்து வச்சு அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத, இந்த தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.